ஆண்டவராக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த புதிய நாளில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வேதாகமத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14 15 16 வசனத்தை நாம் வாசித்தால் ஆண்டவர் அதில் எழுதி வச்சிருக்கிறார். பாருங்கள், மோசையோடு பேசின ஒரு வார்த்தை. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்ய மோசேயை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் செங்கடலுக்கு முன்பாக, வலது பக்கம் இடது பக்கம்லாம் மலைகள், பின்பக்கம் பார்வோன் தன்னுடைய ரதங்களோடு தீவிரமாய் ஓடி வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம், அழுக கூக்குரல், முறையிடுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், பாருங்க, நீ என்னை நோக்கி முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லு. உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தை பிளந்துருன்றார் ஆண்டவர். என்றைக்குமே தம்முடைய அதிகாரத்தை தம்முடைய பிள்ளைகள் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் வைத்திருக்கிற வழியில் நடப்பதற்கு அவர்கள் எங்கேயெல்லாம் தடைகளை பார்க்கிறார்களோ, இனி வழி இல்லை, இனி செல்ல முடியாது என்கிற ஒரு நிலை வரும்பொழுது அழைத்த தெய்வத்தின் அந்த அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மோசே அழைக்கும் போதே ஆண்டவர் அவன் கையில் ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு கோலை கொடுத்திருந்தார். இப்போ அதை தான் சொல்றார், உன் கோலை நீண்டு சமுத்திரத்தை பிளந்துரு. பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்ய கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். தெய்வ பிள்ளைகளே, உலக வழக்கத்தின்படி மனித இயல்பில் இவைகள் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்பது போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள அவைகளை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரம் என்ன? வசனம், ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை உங்களுடைய கடினமான சூழ்நிலையில் பயன்படுத்துங்க. விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் சந்திக்கிற தடைகளுக்கு எதிராக பயன்படுத்துங்கள். அப்படி பயன்படுத்தும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எப்படி கடல் பிளந்து இஸ்ரவேலர் வெட்டாந்தரையில் நடந்து செல்வது போல அடுத்த கரைக்கு கடந்து சென்றார்களோ, அதை போல தேவனுடைய வார்த்தையை அதிகாரத்தோடு நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்களும் கடந்து செல்ல முடியாத காரியங்களிலே பாதைகள் உண்டாகும், அற்புதங்களை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, எங்களுக்கு நீர் தந்திருக்கிற அதிகாரம் உங்களுடைய வேத வார்த்தைகள். இதை பயன்படுத்தி எங்களுக்கு எதிரான தடைகளிலே சூழ்நிலைகளிலே ஆசீர்வாதமான அனுபவங்களை அற்புதங்களாக பெற்றுக்கொள்ள உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.